அவர் பாட்டு நாடகம் நடிச்சு பணத்தை கடன் ஆக்கிடுவார். இந்த அம்மா பாவம் ஏதாவது கஷ்டப்படும். எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவான், என்ன சொன்னாலும் செஞ்சிருவான். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அதை நான் சொல்லிதான் ஆகணும், கடன் யார் யார் பேரு கணேஷ் எழுதி கொடுத்ததோ அதெல்லாம் தாசில்தார் அனுப்பி சார் எம்ஜிஆர் அடைச்சா சார். அவன் சொத்து சேர்க்கவில்லை, அவன் சேர்த்தது புகழும் புண்ணியமும். எல்லாருக்கும் உதவி செய்கிற அந்த எம்ஜிஆருடைய குணத்தையும் அவங்க அப்பா குணத்தையும் நம்ம பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. 100 பேர் ஃப்ரீயா படிக்கிறது இடம் கொடுக்கற நாசர் சாருக்கு நம்ம பொன்வன் நம்ம நிர்வாகிகள்லாம் வாக்குறுதி தந்திருக்கார். எவ்வளவு வாங்குறோம்? 1000 ரூபாய் மாதம், 2000 ரூபாய். அது நீ அது தனிப்பட்ட முறையில் அதாவது ஓ நம்ம ரைட்டு டோட்டலா சேர்த்து. ஐயா எலெக்ஷன் நடக்காம இருக்கு, அது எதாவது பண்ண என்ன பண்ணன்ற போய் பண்ணுப்போ அப்படின்னு புரட்சி தலைவருடைய அனுமதி பெற்று வேலனுடைய துணைவியார் புஷ்பா ஐசரி வேலன் அவர்களே, என்னுடைய மாப்பிள்ளை. சின்ன வயசுல இருந்து நான் மாப்பிள்ளைங்க கூப்பிட்ட பழக்கம், அந்த வகையில மாப்பிள்ளை. இளம் வள்ளலாக ஐசரி வேலனின் வழியை பின்பற்றி நாட்டுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர், அவங்க அப்பா எப்படி நாடக நடிகர்களை உயிரா மதிச்சாரோ நட்பா பாசம் வைத்தாரோ அதை கொஞ்சமும் குறையாது, இன்றைக்கும் அவர்களுக்கு உதவிகள் செய்து வருகிற இன்றைய இளம் வள்ளல் என்னுடைய உயிருக்கும் மேலான ஐசரி கணேஷ் அவர்களே, அவர்தம் துணைவியார் ஆர்த்தி ஐசரி கணேஷ் அவர்களே, ஐசரி வேலனின் மூத்த மகள் மகாலட்சுமி. இந்த மே 14 அவன் இன்னொரு உலக அடைவதற்கு முன்னால 12 அதுதான் அவன் நாடகத்துல போகும்போது வெளியூருக்கு போகும்போது எல்லா நடிகர்கள்லாம் கூட்டிட்டு போறவன் நேரம் அப்படி போல வண்ணாரப்பேட்டையை நோக்கி அந்த வேன் வந்தது. 2:30 நான் தூங்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு மேல வந்து பெட்ரூமுக்கு வந்து தட்டி எழுப்பி கிளம்புடா வண்டியில உட்கார்றா, நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்தது நடிப்ப விரும்பணும், உயிரா நினைச்சான். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு அடுத்த சின்ன மேட்டருக்கு போயிடுறேன். அவன் கலெக்டரா வேலை பார்த்தான், யாருக்குன்னா தெரியுங்களா? கலெக்டரா வேலை பார்த்தான், தெரியுமா? கலெக்டர்ஸ்ல பில் கலெக்டரா வேலை பார்த்தான். வேலை கிடையாது, வருவாய் கிடையாது, யாரோ ஒருத்தர் வம்பு பண்ணி ஏன்பா இப்படி பண்ற நாடக நாடகம் அலையறிய, இந்த பில் கலெக்டர் வேலையாவது பாஸ் வசூல் பண்ணி கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க வீட்டுக்கு கொடு அப்படின்ன போது பில் கட்டுற வேலை பண்ணி அந்த லேண்ட் வரி இருக்கு பாருங்க, அர்பன் டாக்ஸ், அர்பன் லேண்ட் டாக்ஸ், அதை வசூல் பண்ணி 3 நாளைக்கு 1 தடவை கலெக்டர் ஆஃபீஸில் கட்டணும். ஒரு முறை இவர் மீஞ்சூர் நாடகத்துக்கு போறார், வண்ணை சத்யா அங்குசாமி எல்லாம் அவங்க நண்பர்கள் போயிட்டு அங்க பணம் இல்லை, இந்த கலெக்டர் ஆஃபீஸில் கட்டின அர்பன் டாக்ஸ் நாடக செலவு கொடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல வம்பு பண்றான் பணத்தை கட்டுன்னு. அப்ப என் தங்கச்சி தான் எல்லாத்துக்கும் மாட்டோம், இருந்த நகை நட்டெல்லாம் வச்சு அந்த பணத்தை கலெக்டர் ஆஃபீஸ்ல இப்படி நிறைய, அவர் பாட்டு நாடகம் நடிச்சு பணத்தை கடன் ஆக்கிடுவார். இந்த அம்மா பாவம் ஏதாவது கஷ்டப்படும், குழந்தைகளை ஃபுல்லா இந்த அம்மா தான் பார்த்தது, அவர் நாடகம், அப்புறம் எம்ஜிஆர், அடுத்து அவருக்கு பிடித்தது உயிர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவான், என்ன சொன்னாலும் செஞ்சிருவான். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அதை நான் சொல்லிதான் ஆகணும். எம்ஜிஆர் எந்த கோணத்துல பார்த்தாலும், A to Z எந்த கோணத்துல பார்த்தாலும் எம்ஜிஆர் அவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருப்பார். எம்ஜிஆர் இவங்க ஐசரி வேலை நிறந்த பிறகு 10 காசு இல்லை, இவர் பிகாம் படிக்கிறார், செகண்ட் இயர் பிகாம் பச்சை காலேஜ், 10 காசு வீட்டுல இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வர்றாரு, அவர் கூட தடியா ஒருத்தர் இருப்பார் கூட, பத்ரனாபன் மாணிக்கம் ஒண்ணு பத்ரனாபன் ஒண்ணு. ஆனா இங்க சாவல வந்து பத்ரனாபன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த இறப்பெல்லாம் நீதான்
செலவு எதுவும் பார்க்க கூடாது, நீ தான் பார்க்கணும்னு புரட்சி தலைவர் தான் பணம் கொடுத்து அதை எடுத்தாரு. அந்த ஒரு வாரத்துல என் தங்கச்சி ஐஸ்வரி கணேஷும் புரட்சி தலைவரை பார்க்க போறாங்க வீட்டுக்கு. அப்ப அவர் டெல்லி கிளம்பிட்டு இருக்காரு. என் தங்கச்சி அழுது, ஐசி கணேஷ் அழுறா, ஒண்ணுமே இல்லை வீட்டுல. எதுக்கு சொல்றேன்னா அடுத்து அதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். பண உடனே என்னன்னு பேச வராது தலைவருக்கு. என்னன்னு கேட்கிறாரு, பக்கத்துல இருந்த பரமசிவன் சொல்றாரு, இந்த மாதிரி கஷ்டமா நகை நட்டெல்லாம் பேங்க் அடமானம் வச்சாச்சு, பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு என்று சொன்ன உடனே புரட்சி தலைவர் என்ன பண்ணாரு, ஒரு தாசில்தாரை நியமிச்சு, நேரடியா கொடுக்கல, ஒரு தாசில்தாரை நியமிச்சு இவங்க கிட்ட கொடுத்த அந்த அடமான ரசீது, கடன் யார் யார் பேரு கணேஷ் எழுதி கொடுத்ததோ அதெல்லாம் தாசில்தார அனுப்பி சார் எம்ஜிஆர் அடைச்சா சார். 2,75,000 ரூபாய் அந்த கடன் அடைச்சு 25-30,000 மீந்தது. அதை கொண்டு வந்து கணேஷ் அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அந்த முதலீடு தான் என் கணேஷ், புரட்சி தலைவர் கொடுத்து கடன் அடைச்சு அந்த முதலீடு 30,000 ரூபாய் கொடுத்தாரு பாருங்க. ஏன்னா எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, உங்க மச்சான் நிறைய சொத்து வச்சுட்டு போயிட்டானா, கணேஷ் பெரிய பெரிய காலேஜ் ஆரம்பிச்சுட்டாரு, கேட்கறவங்களுக்கு டொனேஷன்றாரு, அவங்க அப்பா நிறைய சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரான்னு கேட்கறதால, இந்த நான் அவங்க சகோதரர்கள், நாங்கெல்லாம் ஒரு குடும்பம், அதனால உங்களுக்கு தெரியும் சொல்றேன். அவன் சொத்து சேர்க்கவில்லை, அவன் சேர்த்தது புகழும் புண்ணியமும். ஐசரி வேலன் சேர்த்தது புகழும் புண்ணியமும். அந்த புகழும் புண்ணியமும் பிளஸ் எம்ஜிஆர் கொடுத்த அந்த கடைசி 30,00,000 ரூபாய் அதை வச்சுதான் பிகாம் முடிச்சு எம்காம் முடிச்சு ஒரு சின்ன காலேஜ் மாதிரி ஆரம்பிச்சு, அது உங்க நம்ம போல நல்ல உள்ளங்கள் வாழ்த்த அந்த ஐசரி வேலன் தெய்வமாக இருந்து இந்த பிள்ளைய வாழ்த்த இன்னைக்கு ஆலமரமாக வளர்ந்து எல்லாருக்கும் உதவி செய்கிற அந்த எம்ஜிஆருடைய குணத்தையும் அவங்க அப்பா குணத்தையும் நம்ம பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா தான் நடிகர் சங்கன கடன் அடைக்க முடியணுமா, பில்டிங் மீட்கணுமா, ஐயா நான் எப்படியா 2 கோடி கொடுக்குறேன், முதல்ல அதுக்கு அடைச்சிருங்க என்று எல்லா வகையிலும். அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைங்க 100 பேர் ஃப்ரீயா படிக்கிறது இடம் கொடுக்கறேன்னு நாசர் சாருக்கு நம்ம பொன்வன் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் வாக்குறுதி தந்திருக்கார். நீங்க குழந்தைகளை பிளஸ் டூ படிச்சா நீங்க கொண்டு போய் அங்க சேர்க்கலாம், கொஞ்சம் மார்க் நல்ல மாதிரியா இருக்கணும், ஃப்ரீயா படிக்க வைக்கலாம் 100 பேர், யார் சொல்லுவா பாருங்க. அது மட்டும் இல்ல, நாங்க முன்னால இருந்த இங்க நிர்வாகத்தில் இருந்த போது 100 பேருக்கு மாசம் 500 ரூபாய், அது ஒரு 19 வருஷமா இத பல பேர் அந்த பணத்தை வாங்கியவங்க இருக்கீங்க தொடர்ந்து கொடுக்கறாரு. இப்போ நம்ம நாசர் சார் தலைமை ஏற்ற பிறகு 150 பேருக்கு மாசம் எவ்வளவு வாங்குறோம், 1,000 ரூபாய் மாதம், 2,000 ரூபாய். அது நீ அது தனிப்பட்ட முறையில் அதாவது ஓ நம்ம ரைட்டு டோட்டலா சேர்த்து, ஆக நம்ம கணேஷுடைய பணம் 1,500, நம்ம நடிகர் சங்கத்துடைய பணம் 500, ஆக 2,000 ரூபாய் வாங்கலாம் மாசம், 1,50,000 மாசம், 1,50,000 மனசு பாருங்க, அது எம்ஜிஆர் மனசு இருக்கா. அதோட இன்னைக்கு நல்ல நிர்வாகத்துக்கு துணையா நாசர் நம்ம இந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து துணையா இருந்து நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கிறார். 9 வருஷத்துக்கு முன்னால நான் தான் எங்க மாப்பிள்ளைக்கு சொன்னேன், பா விளம்பரம் 1,00,000 ரூபாய் கொடுக்குற, ஐசரி வேலை யார உயிரா நினைச்சா இந்த நாடக நடிகர்களை இந்த நடிகர் சங்கத்தில் வச்சு அவங்களுக்கு வேட்டி சேலை ஒரு விருந்து கொடுப்பா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண. என்ன மாமா செய்வோம், இதை முதல்ல செய்வேன்னு அன்னையில இருந்து தொடர்ந்து இந்த கட்டிடம் இடிச்ச பிறகு அவர் காலேஜில் தாழையூர் காலேஜுக்கு பஸ் இங்க அனுப்பி 500-600 பேரை வர வச்சு நல்ல விருந்து கொடுத்து உடை கொடுக்கிற ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு பிள்ளைய நம்ம ஐசரி வேகம் விட்டுட்டு போயிருக்காரு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஐசரி வேலனின் திருமகன் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும், பேர பிள்ளைகள் வாரிசுகள் அத்தனையோ வாழ்நாள்லாம் நல்லா இருந்தா நம்மை போல ஏழைகளுக்கு என் சகோதரர்களுக்கு அது பேர் உதவியா இருக்கும். இப்ப செய்த உதவி மட்டும் இல்ல, கணேஷ் ஐசரி கணேஷ் இன்னும் செய்ய இருக்கிறார். நடிகர் சங்கம் என்ன அவரை வேண்டுகிறதோ, யார் யாருக்கு என்ன உதவிகள் தேவை என்று சொன்னாலும் அதை உடனே செய்ய தயாரிக்கிற புரட்சி தலைவருடைய வள்ளல் குணத்திலே இன்றைக்கு இளம் வள்ளலாக விளங்குற என்னுடைய ஐசரி கணேஷ் அவருடைய அப்பாவின் ஆசீர்வாதத்தால் அருளால் உங்களுடைய நல்ல மனதால் நம்முடைய நாசர் பொன்வண்ணன் மற்ற எல்லா நடிகர் தென்னின் நடிகர்களுடைய
நல்ல ஆசியால் அவர் நீடூழி வாழ வேண்டும். அதை நான் வாழ்ந்து பார்க்க வேண்டும், நாமெல்லாம் பார்க்க வேண்டும். அவர் செய்கிற நல்லதிலே நாமெல்லாம் பங்கு கொள்ள வேண்டும் என சொல்லி என் மைத்துனன் ஐசரி வேலையின் நினைவா நாளில் நான் கலந்து கொண்டு அவனுடைய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு தந்த நாசர் அவர்களுக்கும் பொன்னண்ணன் அவர்களுக்கும் உள்ளம் நிறை நன்றியினை தெரிவித்து ஐசரி வேலன் புகழ் வாழ்க. இளம்பள்ளல் ஐசரி முதல் முதல்ல எஸ்எஸ்ஆர் பீரியட்ல எலெக்ஷனே நடக்கலைங்க. எலெக்ஷன் நடக்காம தள்ளி நம்ம அவரை குறை சொல்லலை. எஸ்எஸ்ஆர் நல்ல மனிதர், நல்லா நிர்வாகம் பண்ணவர். வேற எலெக்ஷன் நடக்காம இருந்தப்போ ஐசரி வேலன் தான் எம்ஜிஆர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி, ஐயா எலெக்ஷன் நடக்காம இருக்கு, அது எதா பண்ண என்ன பண்ணன்ற, போய் பண்ணுப்போ அப்படின்னு புரட்சி தலைவருடைய அனுமதி பெற்று முதல்ல என்னை கூப்பிட்டான், சேலத்தை கூப்பிட்டான். எல்லாம் ஒரு 60 பேர் இங்கே உண்ணா அந்த மூலையில். அப்போ இங்கே வழி அந்த மூலையில் முதல்ல உண்ணாவிரதம் தான் எலெக்ஷன் நடத்தணும்னு உண்ணாவிரதம் தான். எஸ்எஸ்ஆர் ஐயா வந்து ஒரு மாதத்தில் எலெக்ஷன் அறிவிச்சிட்டார். அப்போ தான் ஐசரி வேலன் ராதாரவி முதல் எலெக்ஷன். அதெல்லாம் அவர் சில ஓட்டில் தொத்தாருன்னு வச்சுங்க. ஆனால் அந்த நட்பு இருந்தது பாருங்க, அற்புதமான நட்பு. அதை நினைவுபடுத்தி தான் வந்தேன். அப்புறம் ஐசரி கணேஷ் இந்த கட்டிடம் கட்டுகிற போது ஒரு கல்யாண மண்டபத்தை மொத்த செலவும் ஐசரி கணேஷ் ஏற்று கட்டி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், அறிவித்திருக்கார். அந்த கல்யாண மண்டபத்தில் நம்ம அங்கத்தினர்களின் குழந்தைகளுக்கு ஃப்ரீயா பணமே வாங்காம இலவசமா நடத்தணுன்ற ஒரு செய்தியும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல மனமே வாழ்க, நெடோழி வாழ்க. நடிகர் சங்கம் கட்டடமாவது இது கட்டவே முடியாது, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எத்தனை கடன் எப்படி முடியும்? விமர்சனங்களை மட்டும் வைக்காமல் நம்ம ஆனால் உதவியை செய்யணும், கூட கூட இருந்து உதவி செய்யணும். இல்லை ஓடுறவன் காலை பிடிச்சி தடுக்காமல் இருக்கணும். கிரிக்கெட் மேட்ச்சு கூட இது எதுக்காக போய் பிச்சு எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. பிச்சு என்னத்துக்கு, வாய்ப்பு வந்தது பேசுவாங்க. 500 ரூபா ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் என்ன வேணால் சொல்லலாம். இப்போ கட்சியை பற்றி யாராவது பேசணும்னா கூட நம்ம நடிகை தான் ரெண்டு கட்சிக்காகவும் பேசுகிறாங்க. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்காக நடிகர் சங்கம் இருக்கிறது. அதுக்காக எனக்கு அந்த தெருக்கு போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்லாம் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது.